ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அரிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டிய வீடியோ இது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த அரியர் எக்ஸாம் கேன்சல் ஆகுமா ஆகாதான்னு ரொம்ப பயங்கரமாகவே பயந்துட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு கேஸ் வந்தது, அரியர் உள்ளவங்க திருப்பி எழுதி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆஹா, நமக்கு எக்ஸாம் திருப்பியும் வைக்க போகிறாங்க போல் அப்படின்னு பயந்து போயிருக்காங்க. ரெண்டாவது விஷயம், ரிசல்ட்டு வராத ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு பயம் இருக்குது, அவங்களுக்காகவும் ஒரு கேஸ் இருக்குது. இதெல்லாம் கேட்டு பார்த்து பார்த்து அரியர் எக்ஸாம் கேன்சல் ஆகுமா ஆகாதான்னு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் பயந்துட்டே இருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் அறிவித்ததுலேருந்து கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. இப்போ நம்ம பாசிட்டிவாக உள்ள விஷயங்களை பார்ப்போம். முதல் பாயிண்ட்டு, அரியருக்கு ஃபீஸ் கட்டின எல்லாரும் பாஸ்ன்னு நம்ம கவர்மெண்ட்டை அறிவிச்சிருந்தது. இதை எடுத்து ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. ஆனால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட சிண்டிகேட் டீம் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா யூனிவர்சிட்டி கூடவும் மீட்டிங் வச்சு பேசி அரியர் எக்ஸாம் கேன்சல்னு டெசிஷன் எடுத்து அதுக்கு மதிப்பெண் பட்டியல், அதாவது மார்க் லிஸ்ட்டும் தயாரித்து ஒர்க்கும் ஆரம்பிச்சிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் இதுக்கு வந்து ஒத்து வரலை. மற்ற யூனிவர்சிட்டி மினிமம் பாஸ்ன்னு போட்டு ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன் நீங்கள் மார்க்ஸை அனௌன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சிண்டிகேட் டீம் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியை கேட்கவே இல்லை. ஏன்னா யூஜிசியை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் தான் கேன்சல் ஆகக்கூடாதுன்னு நினச்சாங்களே தவிர, மற்ற செமஸ்டர் எக்ஸாம் பற்றி இது வரைக்கும் யாரும் எதுவுமே பேசலை. இந்த கேஸ் 2 மாதமாக நடந்தாலும் முழுமையாக எதிர்க்கிற யாருடைய மனுவும் தாக்கல் செய்யப்படலை. அரியர் எக்ஸாம் பற்றி நீதிபதிகள் கேட்டப்பையும் நவம்பர் மாதம் சப்மிட் பண்ணுறேன்னு தான் சொல்கிறாங்களே தவிர, இன்னும் அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கலை அப்படின்னு தான் இது வரைக்கும் தெரியுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஃபைனல் செமஸ்டருக்கு உள்ள அரியர் தான் கேன்சல் ஆகாதே ஒழிய மற்ற அரியர் எக்ஸாம் நிச்சயமாக கேன்சல் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்குள்ளே செப்டம்பரில் ஒரு செமஸ்டர் எக்ஸாம் நடத்தி அதோட ரிசல்ட்டும் சில யூனிவர்சிட்டி போஸ்ட் பண்ணிட்டாங்க. போன ஹியரிங்கில் யூஜிசி சொன்னது என்னென்னா, ஃபைனல் செமஸ்டர் அரியர் மட்டும்தான் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவங்களும் முடிஞ்ச எக்ஸாம் பற்றி பேசி இன்னமும் பேசிக்கிட்டே இருக்காங்க. சில யூனிவர்சிட்டி இந்த அரியர் எக்ஸாம் ரிசல்ட்டும் வெளியிட்டதுனால ஆல் கிரியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பிஜிக்கான அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி பிஜி கோர்ஸ்லேயும் சேர்ந்து அவங்க காலேஜில் இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸும் நடந்துகிட்ருக்கு. மீண்டும் ஒருத்தர் திடீர்னு கிளம்பி திருப்பி நீங்கள் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கேஸ் போட்டார். ஒருவேளை அரியர் எக்ஸாம் ரிசல்ட்டு கேன்சல்னால் பிஜியில் சேர்ந்தவங்க திருப்பி யூஜியில் திருப்பி எழுதி திருப்பி பாஸ் பண்ணி திருப்பி பிஜியில் ஜாயின் பண்ணி எத்தனை திருப்பி. அதனால் யாரும் பயப்பட வேணாம். ரிசல்ட்ஸ் ஒன்ஸ் வெளியாயிடுச்சுன்னா ஆனால் தான், அதை பற்றி எந்த ஸ்டூடெண்ட்ஸும் இனி கவலையே பட வேண்டாம். இதுக்குள்ளே நம்ம உயர்கல்வித்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, ஏப்ரல் மேலே நடக்கிற எக்ஸாமை மார்ச்சுக்குள்ளே நடத்தணும் அப்படின்னு இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அரியர் எக்ஸாம் திருப்பி வைக்கணும்னா கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கான மற்ற விஷயங்களையும் அவங்க வந்து எல்லாத்தையுமே ஆயத்தை செய்ய வேண்டிய சூழலில் இருப்பாங்க. டிசம்பரில் எக்ஸாம் வச்சாலும் கிட்டத்தட்ட தொடர்ந்து 1.5 மாதம் அந்த எக்ஸாமை வச்சே ஆகணும். ஜனவரியில் பொங்கல் ஹாலிடேஸ் எல்லாம் வேறு வருது, ஃபிப்ரவரியில் தான் அப்போ எல்லா எக்ஸாமும் முடிக்க முடியும். அப்போ முதல் எக்ஸாமே முடிஞ்சு ஃபிப்ரவரி மாதம் வரைக்கும் முடியுதுன்னா அடுத்த எக்ஸாம் அப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கு ரிசல்ட் வேறு போடணும், அதுக்கு டைம் எடுக்கணும். கிட்டத்தட்ட 1.5 மாதமாவது குறைஞ்சபட்சம் எடுத்துக்குவாங்க. நிறைய நடைமுறை சிக்கல்லாம் இதில் நிறைய இருக்குது. அதனால தான் அந்த ஆன்லைன் எக்ஸாமெல்லாம் சரி வராது, பல பேருக்கு நெட்டு சரியாக இருக்காது, எக்ஸாம் எழுதி முடித்தாலும் அப்லோட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்படி பல ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு அவங்க கருத்துக்கு போய் இருக்குது. இந்த இதுவும் அவங்க கருத்துக்கு போயிருக்கு. 10 லட்சம் பேர் அரியர் எழுதணும் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அவங்களால அதை எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? அதனால் நம்ம கிளியராக உணர்ந்துக்க வேண்டியது என்னென்னா, நோ அரியர் நோ எக்ஸாம், ஸோ என்ஜாய். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.